உயர்ந்த மனிதர்களுக்கான உயர்ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில். கற்பனையில் கோட்டை கட்டி கொண்டு பாஜகவுக்கு டப்பிங் பேசுகிறார் பழனிசாமி. திரு பழனிசாமி அவர்களே, யாரை மிரட்டுகிறீங்க? மிரட்டி பார்த்துட்டு இருக்கீங்களே, இப்ப ரெண்டு நாளா மிசாவையே பார்த்த இந்த ஸ்டாலினை உங்களால் மிரட்ட முடியுமா? அண்டி நடுங்கி வாழக்கூடிய பழனிசாமிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னை பார்த்து பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? திமுக ஆட்சிக்கு இன்னும் 27 அமாவாசைகள் தான் இருக்கு என்று ஒரு புது ஜோசியம் சொல்ல தொடங்கி இருக்கிறாங்க. அரசியல் அமாவாசைகள் யாருன்னு தெரிஞ்சுதான் அமைதிப்படையா வாக்களிச்சு அவங்க இன்னைக்கு புலம்ப விட்டுருக்கிறாங்க நம்முடைய தமிழகத்து மக்கள். அதிமுக அஸ்தமனத்தில் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு இடத்துல வெற்றி பெற்ற கட்சி அதிமுக. சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பறிகொடுத்த கட்சி அதிமுக. ஆட்சி பொறுப்பில் இருந்தபோவே ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் மரணடி கொடுத்த கட்சி தான் அதிமுக. அடுத்து நடந்த 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் சுத்தமாக காணாமல் போன கட்சி அதிமுக. இப்படி பழனிசாமி பன்னீர்செல்வம் தலைமையில் முடங்கி போன கட்சி முடக்கத்தை பற்றி பேசலாமா? இப்போது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் படுதோல்வியை சந்திக்க போகிற கட்சி தான் அதிமுக. அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் தெரியாது, அடிமைத்தனம்தான் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியலெல்லாம் அமாவாசை அரசியல் தான். ஆட்சியை விட்டு இறக்கப்பட்டு 9 மாதம் ஆனதால் இவங்க ஆட்சியில் நடந்த கோமாளி கூத்துக்களை மக்கள் மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு திமுக ஆட்சிக்கு சட்டம் ஒழுங்கு பற்றி பாடம் எடுக்கிறார் பழனிசாமி. அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் நினைவூட்டவா? பரமக்குடி துப்பாக்கி சூட்டில் 6 பேர் பலி, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் 13 பேர் பலி, சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தந்தை மகன் அடித்த கொன்ன காட்சியை பார்த்தோம். இதுதான் அதிமுக ஆட்சியினுடைய லட்சணம். நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி கொலையும் சிறையில் ராம்குமார் மரணமும் தான் அதிமுக ஆட்சி. திருச்சியில் ராமஜெயம் கொலை, ஏர்வாடி காஜா மொய்தீன் கொலை, கச்சநத்தம்பட்டியில் கச்சநத்தத்தில் பட்டியலினத்தவர் 3 பேர் படுகொலை, உதவி ஆய்வாளர் ஆல்வின் சுதன் கொலை, உதவி ஆய்வாளர் வில்சன் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை. ஏன் அம்மையார் ஜெயலலிதாவுடைய குடநாடு பங்களாவிலேயே கொலை கொள்ளை நடந்துச்சே? இப்படி நாள்தோறும் கொலை கொள்ளை தான் அதிமுக ஆட்சியில் தலைப்பு செய்தியாக இருந்துச்சு. தமிழ்நாடு முழுக்க தந்தை பெரியார் சிலை, அண்ணல் அம்பேத்கர் சிலை, திருவள்ளுவர் சிலைகள் அவமதிக்கப்பட்டுச்சு. மானுட சமுதாயத்தினுடைய உயரிய சிந்தனையாளர்களான இவர்கள் மேலே கரை பூச நாசகார சக்திகளை சுதந்திரமாக அனுமதிச்சு கரைபடிந்து அழுக்கோடு தேங்கி நிற்குது அதிமுக. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றது யார்? அப்படி ஒரு கொடூரமான கும்பலை காப்பாற்ற வெட்கமே படாத செயல்பட்டது தான் பச்சைப்பை பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி. தமிழ்நாடு அரசின் தலைமை பீடமான தலைமைச் செயலகத்துக்கு வருமான வரித்துறை சோதனை நடந்துச்சு. தமிழ்நாட்டு வரலாற்றில் அழிக்க முடியாத கரையாக இருக்கிற அந்த சம்பவம் நடந்தது அதிமுக ஆட்சியில் தான். டிஜிபி வீட்டில் சோதனை நடந்ததும் அதிமுக ஆட்சியில் தான். இப்படியெல்லாம் ஆட்சியை நடத்தி தமிழர் புரோத பாஜகவுக்கு அடிமை சேவகம் செஞ்சு மோசமான பாதுகாப்பற்ற ஆட்சியை நடத்தினது பழனிசாமி பன்னீர்செல்வம் காமெடி நாடக கம்பெனி. திமுக ஆட்சி என்பது உதயசூரியனின் ஆட்சி, எல்லோருக்கும் விடியல் தரக்கூடிய ஆட்சி. அந்த விடியலின் வெளிச்சம் பழனிசாமியுடைய கண்ணை கூச செய்யுது. அதனால தான் அவரை தன் கண்ணை மூடிக்கிட்டு இருண்ட காலம்னு சொல்கிறார். இப்போ பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விடாது என்பது பழமொழி. பழனிசாமி அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டால் தமிழ்நாடு இருண்டு விடாது என்பது தமிழ்நாட்டு மக்கள் சொல்லக்கூடிய புது மொழி இது. தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்வதன் மூலமாக நாட்டு மக்களை ஏமாற்ற முடியும்னு பழனிசாமி பார்க்குறாரு, நினச்சி பார்க்குறாரு. 2024 முதல் நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுதுன்னு ஆரிடம் சொல்லுகிறார். யார்? பழனிசாமி சொல்கிறார். இப்போ இவரோட ஞானதிஷ்டிக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியும் போல. கற்பனையில் கோட்டை கட்டி கொண்டு பாஜகவுக்கு டப்பிங் பேசுகிறார் பழனிசாமி. திரு பழனிசாமி அவர்களே, யாரை மிரட்டுகிறீங்க?
மிரட்டி பார்த்துட்டு இருக்கீங்களே இப்போ ரெண்டு நாளா? யாரை மிரட்டுறீங்க? மிசாவையே பார்த்த இந்த ஸ்டாலினை உங்களால் மிரட்ட முடியுமா? கற்பனையிலே கூட அப்படி ஒரு கனவு காணாதீங்க. கூவத்தூரில் தவழ்ந்து போய் ஆட்சியை பிடிச்சவன் நினைக்கிறீங்களா? சசிகலாவின் காலை பிடிச்சுக்கிட்டு பதவியை பெற்று சசிகலா காலை வாரி விடுறது, தனது பதவியை நிலைப்படுத்தி கொண்டு தனது நாற்காலிய நான்காண்டு காலம் காப்பாற்றுறதுக்காக பாஜகவுக்கு பாதம் தாங்குவதையே வழக்கமாக வச்சிருக்கிற நீங்க, டெல்லிக்கு காவடி எடுத்த சுயநலத்தின் மொத்த உருவம் தான் நீங்க. சசிகலாவை பார்த்தா பயம், ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்தா பயம், டெல்லியை பார்த்தா பயம், கொடநாடு பங்களான்னு சொன்னாலே பயம். அண்டி நடுங்கி வாழக்கூடிய பழனிசாமிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னை பார்த்து பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? பழனிசாமி இது போன்ற பொறுப்பற்ற ஆணவ பேச்சுகளுக்கு இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முழுமையான முற்றுப்புள்ளி வைக்கும். தக்க பதிலடி தர மக்களாகிய நீங்கள் தயாராக இருக்கிறீங்க. எனவே மதுரை மக்களாகிய நீங்கள் கழக வேட்பாளர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களுக்கு அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னத்திலும் வாக்களித்து முழுமையான வெற்றியை நீங்கள் தர வேண்டும். உயர்ந்த மனிதர்களுக்கான உயர் ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில்.